ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட சாம்சங்கோட ஒரு அல்ட்ரா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது, சாம்சங் கேலக்ஸி A03 கோர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி A03 கோர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே, அப்புறம் 16.55 சென்டிமீட்டர் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதோட MRP வந்து 10,500 வந்து போட்டிருக்காங்க, ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இதோட MRP பார்த்தீங்கன்னா 8,000 rupees தான். ஸோ இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸ் மேலே ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்கும், கேஸ் கண்டிப்பாக அதில் வந்து இருக்காது. ஸோ யா, பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கு, வேறு எதுவுமே நமக்கு வந்து தெரில. கேஸ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஃபோனை வந்து வெளியெடுப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் தான் இருக்குது. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் கிடையாது, சும்மா நார்மல் சார்ஜர் தான். அப்புறம் இங்கே நமக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருந்தா இன்னுமே வந்து வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபோனோட கவரை வந்து ஃபஸ்ட்டு வெளியெடுப்போம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும், பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் ரெண்டு மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20FE-யும் OnePlus 8T-யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlus-ஓட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கோட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெஜர்ஸ் வந்து ஆகல. அதே சமயத்தில் ஃபோனு பார்த்தீங்கன்னா செம கிரிப்பாக இருக்குது. அப்புறம் கேமரா மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2-tone லுக் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீப்பான கிளாசி பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் சாம்சங் அப்படி பண்ணல, டிசைன் வைஸ் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 9.1 mm. வெயிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 215 grams. சரி ஓகே, இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3G/4G சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 2 SIM+ ஒரு மெமரி கார்டு போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது, அதுக்கு மேலே நமக்கு வந்து வால்யூம் கீஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே தரல. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 different colors வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டியூ ட்ராப் நாட்ச்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வர மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின் சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும், அதனால் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அடுத்து டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inch. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து TFT LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து HD+ தான் வந்து இருக்குது. அப்புறம் டிஸ்பிளேயில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித ஆப்ஷன்ஸுமே இல்லை. டார்க் மோட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் மோட்ஸோ அது மாதிரி எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 28 nanometer பில்ட் பண்ண யூனிசாக்கோட ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் SC9863A ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சுத்தமாக வந்து எதிர்பார்க்கவே வந்து முடியாது. சும்மா ஃபோன் பேசுகிறதுக்கு, மெசேஜஸ் பார்க்குறதுக்கு, அப்புறம் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, அது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் மேபி இந்த ஃபோன் வந்து நல்லா பண்ணிடும். இவங்க அட்லீஸ்ட் வந்து மீடியா டெக்கோட Helio G25 யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ப்ராசருக்கு பதிலாக. நானுமே இந்த ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணோடனே இனிஷியலாக செட்டப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு
மைனர் லேக் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அந்தளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 5000 எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபோனுக்கு இந்த 5000 எம்ஏஹெச் பேட்டரி போதும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறும் ஹெச்டி ப்ளஸ் தானே. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, அதனால பேட்டரி வந்து நல்லா நிற்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கல, அது கூட எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன இவங்க டைப் சி போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருந்திருக்கும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதோட ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP, இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா F2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 MP கொடுத்துருக்காங்க, F2.2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். கேமரா மோட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து எதுவுமே லிட்டரலாக வந்து இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து பெனாரமா இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, அவ்வளோதான். நமக்கு வந்து நைட் மோடு இல்லை, அப்புறம் போர்ட்ரேட் மோடு இல்லை, எதுவுமே இல்லை. நைட் மோடு அஃப்கோர்ஸ் வந்து இருக்காது, அட்லீஸ்ட் போர்ட்ரேட் மோடு எப்படியாச்சும் இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் வந்து ஃபுல் ஹெச்டி 30 FPS வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 கோ எடிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஆண்ட்ராய்டு 11 கோ எடிஷன் கொடுத்தது தான். ஏன்னா இந்த ஹார்ட்வேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நார்மல் ஆண்ட்ராய்டெலாம் வந்து சுத்தமாக வந்து தாங்காது, பயங்கரமாக வந்து ஹேங் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து காமிக்கிறேன். அபோட் ஃபோன், ஸோ யா ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஃபோன் வந்து 8000 ருபீஸ்க்கு வருதான்னு கேட்டிங்கன்னா 8000 ருபீஸ்க்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன, ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் முக்கியம் வந்து கொடுத்துட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த ஃபோனில் இன்னுமே கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். இவங்க வந்து மீடியா டெக்கோட G25 யூஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா இவங்களோட எக்ஸினோஸில் ஏதாவது ஒரு என்ட்ரி லெவல் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், யூனிசாக் போய் யூஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஸோ சும்மா ஒரு லைட் யூசேஜுக்கு ஒரு செகண்டரி ஃபோனாக நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், அப்படி இல்லைனா வந்து எல்டர் பீப்புளுக்கு நீங்கள் இந்த ஃபோன் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.